வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் மூலமாக விவசாயிகளுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபிக்கியின் 93வது ஆண்டு பொதுக்குழு மற்றும் கருத்தரங்கு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் இதனை தெரிவித்தார். குளிர்சாதன கிடங்குகளில் பொருட்களை சேமித்து வைப்பதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் மேலும் நவீனப்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இதன் மூலம் வேளாண் துறைகள் அதிக முதலீடுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் மிகுந்த பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு பல்வேறு துறைகளில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அது மேலும் உத்வேகம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அக்ரிகல்ச்சர் செக்டர் और उससे जुड़े अन्य क्षेत्रों, चाहे वो एग्रीकल्चर इंफ्रास्ट्रक्चर हो, फूड प्रोसेसिंग हो, स्टोरेज हो, कोल्ड चेन हो, इनके बीच पहले हमने ही ऐसी दीवारें देखी हैं। अब ये सभी दीवारें हटाई जा रही हैं, सभी अड़चनें हटाई जा रही हैं। इन दीवारों के हटने के बाद, इन रिफॉर्म्स के बाद किसानों को नए बाजार मिलेंगे, नए विकल्प मिलेंगे, उन्हें टेक्नोलॉजी का ज्यादा लाभ मिलेगा, देश का कोल्ड स्टोरेज इंफ्रास्ट्रक्चर आधुनिक होगा, इन सब से कृषि क्षेत्र में ज्यादा निवेश होगा। கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாட்டு மக்களின் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். இதனால் மக்கள் பெரும்பாலானோர் தொற்று பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதனை இந்தியாவும் உலக நாடுகளும் தற்பொழுது கண்கூடாக பார்த்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கொரோனா தொற்று தொடங்கிய போது கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு நாம் போராடத் தொடங்கினோம். பொருளாதார ரீதியாக உற்பத்தி துறையில் பெரும் பிரச்சினைகளையும் நாடு சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டார். एक सबक जुड़ा रहा है, जो देश ऐसी महामारी के समय अपने ज्यादा से ज्यादा नागरिकों को बचा ले जाता है, उस देश की बाकी सारी व्यवस्थाएं उतनी ही तेजी के साथ रिबाउंड करने की ताकत रखती है। அந்நிய நேரடி முதலீட்டில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீடு செய்ததாக பிரதமர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் வேறுபட்ட துறைகளிடையே எந்தவித தடையுமின்றி பாலமாக செயல்பட்டதாக பிரதமர் கூறினார். செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.